ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் 11,000 ருபீஸில் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக போக்கோ M3 நம்ம சொல்லிக்கலாம். உண்மையிலேயே ஒரு நல்ல அக்ரெசிவ் ப்ரைஸில் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஃப்ளாஷஸ் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் வீக்லி ஒன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, இன்னும் சில பேர் வந்து ஃப்ளாஷலுக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. இந்த போக்கோ M3 மொபைல் பற்றின அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யாராவது பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மொபைல் பற்றின மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோலேருந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த போக்கோ M3 நிறைய பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஆக்டிவ் பண்ணி இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது யூசேஜ் ஃபீலிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக நம்ம யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம்னா முதல்ல நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் பேனல். ஸோ நீங்கள் மொபைல் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணது உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேனல் பார்த்தோம்னா இந்த மாதிரி பழைய வெர்ஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது புது வெர்ஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தோம்னா MIUI 12 வெர்ஷன் வந்து இந்த மொபைலே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பேனல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் டிஸ்பிளே கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ண உடனே உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணி விட்டுட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு புது இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவே இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த செட்டிங் பார்த்தோம்னா இந்த மொபைல் டிஃபால்ட்டாக லைட் மோடில் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து டார்க் மோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டார்க் மோட் ஆப்ஷனுக்காக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் போய் டார்க் மோட் ஆன் பண்ணிட்டாலும் சரி, இல்லைன்னு நீங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே டிஸ்பிளே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, லைட் மோட் டார்க் மோட். ஸோ இதில் வந்து நீங்கள் டார்க் மோட் கிளிக் பண்ணிட்டா மொத்த தீம்ஸ் எல்லாமே டார்க் மோடாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் மொத்தமாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆகட்டும், மற்றபடி எல்லா தீம்ஸும் டார்க் மோடாக செட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு லைட் மோட் தேவைன்னா நீங்கள் லைட் மோட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணும்போது பேட்டரி கன்சம்ஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் நீங்கள் கீழே பார்த்தோம்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் நார்மலாக நம்ம மொபைல் இன்டர்நெட் வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி நம்மளுடைய இன்டர்நெட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ஏதாவது நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த வைஃபை கனெக்ஷன் கூட நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதுவும் உங்களுடைய பர்சனல் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு புது பாஸ்வேர்டு வந்து இந்த மொபைலை கிரியேட் பண்ணி உங்களுடைய வைஃபை இன்டர்நெட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு ஃபீச்சர் பார்த்தோம்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு தான். ஸோ இந்த மொபைலில் நமக்கு இன்பில்ட்டாகவே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமே இங்கே பார்க்க முடியுது. நோட்டிஃபிகேஷன் பேனல் போனோம்னா இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது இங்கே லாங் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பிளாங்க் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது தவிர இங்கே நிறைய செட்டிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீன் ரெக்கார்டு கிளிக் பண்ணிக்கிட்டால் இங்கே இந்த பிளாங்க் பேஜில் வந்து கார்னரில் செட்டிங் சிம்பிள் வந்து இருக்குது. ஸோ அந்த செட்டிங் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ரெசல்யூஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னு வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதுவும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓரியன்டேஷன் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, போர்ட்ரேட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகணுமா, எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணும்போது எந்த சவுண்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணணும், மொபைல் எந்த மாதிரி சவுண்டு வருதோ அது மட்டுமே ரெக்கார்ட் பண்ணணுமா, நீங்கள் பேசுகிற சவுண்டு வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகும், இல்லைன்னா மியூட் கூட நீங்கள் பண்ணி வெறும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் வந்து எல்லா மொபைலையும் இருக்கும். ஆனால் லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் மூணு விரல வச்சு இப்படி ஸ்வைப் பண்ண உடனே ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா ஸ்க்ரால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் ஸ்க்ரால் கிளிக் பண்ணதும் இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். கீழே டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டன் கிளிக் பண்ணிவிட்டால் ஆன் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கிளியராக இங்கே பார்த்துக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயிலையும் ஒரே இமேஜில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து ஆப் ட்ரையர் பேக்ரவுண்ட். ஸோ நீங்கள் ஹோம் பேஜிலிருந்து இப்படி மேலே ஸ்வைப் பண்ணும்போது உள்ளார ஆப் ட்ரையரில் இருக்கிற எல்லா ஆப்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இதோட பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா ஒயிட் கலரில் இருக்குது. நீங்கள் டார்க் மோட் செட் பண்ணியிருந்தால் பிளாக்ல வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஹோம் பேஜில் என்ன வால்பேப்பர் இருக்கோ அதே வால்பேப்பர் வந்து இங்கே நீங்கள் பேக்ரவுண்ட்லேயும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டியது, ஸோ ஹோம் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்கில் நீங்கள் மோர் கிளிக் பண்ணிக்கிட்டால்
இங்கே பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருப்பாருங்க. 0%, 25%, 50%, 75%, 100% அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் ஜீரோலேருந்து 25% போகும்போது லைட்டாக அந்த இமேஜ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மொத்தமாக 100% பண்ணிட்டா கிளியர் பிக்சர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்க, ஆப் ட்ரைவர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, எல்லா ஆப்ஸும் இருக்குது, பேக்ரவுண்டில் அந்த இமேஜும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வால்பேப்பரில் எந்த இமேஜ் செட் பண்ணியிருப்பீங்களோ, உங்களுடைய ஃபோட்டோ ஆகட்டும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோடைய ஃபோட்டோ இங்கே இருந்தாலும் அந்த இமேஜ் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து இந்த மொபைல் வந்துருக்கு. ஸோ இது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ செட்டிங்கில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேம் டர்போ வீடியோ டூல் பாக்ஸ் அப்படின்னு இருப்பாருங்க. ஸோ வீடியோ டூல் பாக்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே மேனேஜ் வீடியோ ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஆப்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது யூடியூப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்குள்ளே போனீங்கன்னா மேலே ஒரு லைன் மாதிரி வந்து ஒரு புது லைன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்காது, இப்போ நீங்கள் இந்த லைன் வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் அங்கே ஜஸ்ட் லைட்டாக கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மினி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மினி ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா ரெக்கார்ட், ஸ்க்ரீன்ஷாட், காஸ்ட், ப்ளே வீடியோ சவுண்ட் வித் ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயே சில ஆப்ஸும் தந்திருக்காங்க நமக்கு, கூகுள் க்ரோம், ஜிமெயில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இங்கே ப்ளே வீடியோ சவுண்ட் வித் ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்னு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம யூடியூப்பில் வெறும் சாங்ஸ் மட்டும்தான் கேட்போம், வீடியோ வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ப்ளே சவுண்ட் வித் ஸ்க்ரீன் ஆஃப், ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டால் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும், ஆனால் அந்த சாங்ஸ் வந்து பாடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. வேணும்னா இந்த மினி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நீங்கள் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ டூல் பாக்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மேனேஜ் வீடியோ ஆப்ஸில் வெறும் யூடியூப் மட்டும் கிடையாது, நிறைய ஆப்ஸ் வந்து நமக்கு தந்திருக்காங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பில் வந்து இது வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் தேவையான போது அந்த மினி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பயோமெட்ரிக்கில் வந்து நமக்கு இன்னொரு ஆப்ஷன் தந்திருக்காங்க, ஃபேஸ் அண்ட் லாக்காக. நார்மலாக நம்ம ஃபேஸ் அண்ட் லாக்காக நம்முடைய ஒரு ஃபேஸ் மட்டும்தான் அதில் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த தடவை நீங்கள் ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ அப்படின்னு ரெண்டு ஃபேஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் ஒன் ஆல்ரெடி என்னுடைய ஆட் பண்ணியிருக்கேன், ஆட் ஃபேஸ் டேட்டா அப்படி தந்திருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஃபேஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யாருக்காவது ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அவங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபியூச்சராக இந்த மொபைலில் பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்க்ரீன் மிரரிங். யார் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்கோ அவங்க வந்து இந்த ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் சென்டருக்கு போனீங்கன்னா இங்கே காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட் ஸ்க்ரீன் கண்டென்ட் டு எக்ஸ்டர்னல் மானிட்டர். ஸோ நீங்கள் என்ன கண்டென்ட் மொபைலில் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் மொபைலில் பார்க்காம இல்லைன்னா டிவியில் இல்லைன்னா டெஸ்க்டாப் மானிட்டர்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா அதுக்காக இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மொபைல் ப்ளஸ் உங்களுடைய டிவி சேம் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தோம்னா பட்டன் ஷார்ட்கட்ஸ். ஸோ நீங்கள் செட்டிங்கில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு பட்டன் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய ஷார்ட்கட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லான்ச் கேமரா, டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட், லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட், டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு லான்ச் கேமரா அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். டபுள் ப்ரெஸ் த பவர் பட்டன். ஸோ அதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பவர் பட்டனை டூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ண உடனே கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். கேமரா லான்ச் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதுக்காக ஷார்ட்கட் பட்டன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த பட்டன் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆப் லாக். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய பர்சனல் ஆப்ஸ் வந்து யாரும் ஓப்பன் பண்ணாத மாதிரி பாஸ்வேர்ட் நம்ம என்ட்ரி பண்ணி வைக்கிறோம், அதுக்காக இந்த ஆப் லாக் வந்து யூஸ் ஆகும். பண்ண வேண்டியது செட்டிங்ஸில் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் நீங்கள் பார்க்கலாம் ஆப் லாக். ஸோ நீங்கள் எந்த ஆப்புக்கு நீங்கள் பாஸ்வேர்டு இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபேஸ்புக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஹோம் பேஜ் போயிட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணேன்னா ஒன்று பேட்டர்ன் என்ட்ரி பண்ணணும் இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் வந்து தரணும். ஸோ அப்போ தான் அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எந்தெந்த ஆப்ஸ்க்கு நீங்கள் ஆப் லாக் போடணுமோ எல்லாமே செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஸ்க்கு எல்லாமே பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன் வந்து இந்த மொபைலில் இருக்குது. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிருப்போம், அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து வேலை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணுமே இல்லை, நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு போயிட்டு அந்த ரீசெண்ட் ஆப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மூணு ஆப்ஷன் வரும், அதில் சென்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஸோ இந்த மாதிரி ஒரு மினி ஸ்க்ரீன் மாதிரி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணோம்னா நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளோட்டிங் விண்டோவை நீங்கள் பெரிய ஸ்க்ரீன் பண்ணணும்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்வைப் பண்ணதும் பெரிய ஸ்க்ரீன் வந்து மாறிடும்.
அதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்வைப் பண்ணதும் அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து டிலேட் ஆகிடும். வேணுன்றவங்க இந்த ஆப்ஷனையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து டுயல் ஆப்ஸ். பொதுவாக நமக்கு சில ஆப்ஸ் வந்து ரெண்டு ஆப்ஸ் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் டுயல் சிம் யூஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் ரெண்டு வாட்ஸ்அப் இருந்தால் ரெண்டு நம்பர்லையும் நம்ம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸ்க்கு போனீங்கன்னா டுயல் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டுயல் ஆப்ஸ் போனோம்னா எந்தெந்த ஆப் வந்து டுயல் ஆப் சப்போர்ட் பண்ணுமோ எல்லா லிஸ்ட்டும் இங்கே இருக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா ரெண்டு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்ம ஆப் டிரைவருக்குள்ள நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பொதுவாக வாட்ஸ்அப்பில் தான் இந்த மாதிரி டுயல் ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் சில கேம்ஸ் கூட நீங்கள் ரெண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணான்றவங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கீழே நேவிகேஷன் பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன், பேக் ஹோம் பட்டன், ரீசென்ட் ஆப். ஸோ இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அடிஷனல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, பட்டன்ஸ், ஃபுல் ஸ்க்ரீன் ஜெஸ்டர்ஸ். ஸோ இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஜெஸ்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கீழே இருக்கிற த்ரீ பட்டன்ஸுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டன் நேவிகேஷன் பட்டன் இல்லாமலே மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக கீழேருந்து ஜஸ்ட் ஒன் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் இல்லைன்னா ரைட் சைட் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக் போகிறது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பேக் யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் சைடில் லைட்டாக ஒரு ஸ்வைப் பண்ணுங்கள் போதும். ஸோ நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு போனோம்னா ஜஸ்ட் கீழேருந்து லைட்டாக ஸ்வைப் பண்ணி ஒரு 5.5 seconds வந்து ஹோல்ட் பண்ணால் போதும், ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணும்போது ஃபீலிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பட்டன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளியர் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து சேம் அடிஷ்னல் செட்டிங்ஸ்க்கு போனோம்னா அங்கே கீழே கிளியர் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னா மொபைல் வந்து யூஸ் பண்ணிருக்கும்போது டஸ்ட்டு கண்டிப்பாக ஸ்பீக்கருக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அப்போ அந்த டைமில் வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வால்யூம் வந்து கம்மியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த கிளியர் ஸ்பீக்கர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு ஒரு 30 seconds வந்து இந்த மாதிரி பீப் சவுண்ட் மாதிரி வரும், அந்த சவுண்டு வந்து ஸ்பீக்கரில் இருக்கிற மைன்யூட் டஸ்ட் வந்து கிளியர் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வால்யூம் வந்து நார்மலாக கேட்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காக கிளியர் ஸ்பீக்கர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வால்யூம் எப்பயாவது உங்களுக்கு கம்மியாக இருக்குது, சவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணும்போது இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேம் டர்போ அப்படின்னு ஸ்பெஷல் ஃபீச்சரில் ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. செட்டிங்கில் ஸ்பெஷல் ஃபீச்சர் போனதுக்கப்புறம் கேம் டர்போ அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது முக்கியமாக கேமிங்காக யாராவது மொபைல் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேமிங் டர்போ வந்து நீங்கள் எந்த கேம் விளையாடுறீங்களோ அந்த கேமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அந்த கேமில் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த கேம் டர்போ வந்து யூஸ் ஆகும். முக்கியமாக கேமிங் லவர்ஸ்க்காக இந்த ஆப்ஷன் தந்திருக்காங்க. அடுத்து ப்ரைவசிக்குள்ளே போனோம்னா செட்டிங்கில் போய் ப்ரைவசி கிளிக் பண்ணதும் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ டிஸ்பிளே கேரக்டர்ஸ் ப்ரீஃப்லி ஆஸ் யூ டைப். ஸோ நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு ஆப்புக்கு வந்து பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணும்போது நம்ம என்ன லெட்டர் டைப் பண்ணுறோமோ அந்த மேலே அந்த லெட்டர் வந்து வரும். இந்த ஷோ பாஸ்வேர்டு இருக்குல்ல, இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது அந்த மாதிரி லெட்டர் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ நார்மலாக அந்த டாட் மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்க யாராவது வாட்ச் பண்ணாலும் அந்த லெட்டர் என்னன்னு தெரியாது. ஸோ அடுத்து ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் செட்டிங்ஸ்லேயே கொஞ்சம் லைட்டாக அப்படி ஸ்க்ரால் பண்ணி கீழே போகும்போது ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டா இங்கே சென்சிட்டிவ் ஆக்ஷன்ஸ், லொக்கேஷன், கான்டாக்ட்ஸ், கால் லாக்ஸ், மைக்ரோஃபோன் ஸ்டோரேஜ். ஸோ லொக்கேஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ நீங்கள் எந்தெந்த ஆப்ஸ்க்கு எல்லாமே லொக்கேஷன் பர்மிஷன் தந்திருக்கீங்க, உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எந்த ஆப்ஸ்க்கு பர்மிஷன் தந்திருக்கீங்க, கால் லாக்ஸ், மைக்ரோஃபோன் ஸ்டோரேஜ், ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் எந்தெந்த ஆப்ஸ்க்கு நீங்கள் பர்மிஷன் தந்திருக்கீங்க எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அலோடு ஓன்லி வைல் இன் யூஸ் அப்படின்னு தந்துடுங்க. இல்லை நான் எப்பயுமே அந்த ஆப்க்கு லொக்கேஷன் தரக்கூடாது அப்படின்னா டினைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது கிளிக் பண்ணிவிடுங்க. ஆனால் சம்டைம்ஸ் என்னென்னா டினைட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக லொக்கேஷன் ஆக்சஸ் தந்தால் தான் சில ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக கூகுள் மேப்ஸ் வந்து நீங்கள் லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து லாக் ஸ்க்ரீன்குள்ளே போனோம்னா செட்டிங்கில் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ லாக் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். முக்கியமாக டபுள் டேப் டு வேக் ஆர் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன். ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் மொபைல் ஆஃப்ல இருக்கும்போது ஒரு லைட்டை நீங்கள் டிஸ்பிளே மேலே இந்த மாதிரி 2 times வந்து டேப் பண்ணாலே போதும். ஸோ மொபைல் அன்லாக் ஆகாது, வெறும் டிஸ்பிளே மட்டும் ஆன் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் டைம் பார்க்குறது இல்லைன்னா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கீழே போனோம்னா லாஸ்ட் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மெட் அப்படி இருக்கு பாருங்க. ஹோம் பேஜில் பார்த்தோம்னா இந்த மாதிரி டைமிங் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டா பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி லேஅவுட்ல அந்த
டைமிங் வந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான மாதிரி. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மொபைல் லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் என்ன என்டர் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன ரெஃபர் பண்ணுறேன்னா யாராவது எமர்ஜென்சி நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைப் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டா சப்போஸ் மொபைல் தொலைஞ்சாலும் யாருக்காவது மொபைல் கிடைக்கும்போது அவங்களால ஸோ மொபைல் வந்து அன்லாக் பண்ண முடியுது. ஆனால் டிஸ்பிளேல நீங்கள் என்ன நம்பர் தந்திருக்கீங்களோ அது வந்து அவங்க பார்க்க முடியும். அவங்களுக்கு நல்ல மனசு இருந்தால் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க. பார்த்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் யாராவது உங்கள் மொபைல் பார்த்தாலே ஒரு நம்பர் வந்து அங்கே தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வரைக்கும் பார்த்த ஃபீச்சர்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே மொபைலோட செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் பேனலில் இருந்தது. ஸோ இப்போ கேமராவில் வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். கேமராவில் பார்த்தோம்னா இந்த மொபைல் 48 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா இருக்கிற மொபைல். நீங்கள் நார்மலாக இங்கே ஃபோட்டோவில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது அல்ட்ரா ஹெச்டி ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து 48 மெகாபிக்சல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வந்து 48 மெகாபிக்சல் அல்ட்ரா ஹெச்டியில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஜூம் பண்ணி கூட ஃபோட்டோ எடுக்க முடியாது. அந்த கிளாரிட்டி 48 மெகாபிக்சல் தந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த 48 மெகாபிக்சல் செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லோ மோஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்லோ மோஷன் அந்தளவுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மொபைலில். ஆனால் யாராவது யூஸ் பண்ணோம்னா இங்கே கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் இல்லைன்னா சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஸோ கேலரியில் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஃபோல்டரில் போய் சேவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நைட் மோட் ஆப்ஷன் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ மேலே இருக்குது பாருங்கள். ஸோ நைட்டில் நீங்கள் எதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த நைட் மோட் ஆப்ஷன் ஆன் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து மேக்ரோ சென்சர் இந்த மொபைலில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா நீங்கள் ஹோம் இந்த கேமரா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே கார்னரில் 3 லைன்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். இல்லை மேக்ரோ ஆப்ஷன் இருக்குது, அதாவது திங்ஸ் இல்லைன்னா ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஷூட் பண்ணணும்னா இந்த மேக்ரோ சென்சர் மூலிமா எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் இங்கே பார்க்கலாம், டைம்டு பர்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்டினியூவாக நீங்கள் ஒரு 30-40 ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் ஃபோட்டோவில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 1 செகண்ட் கூட வச்சுக்கலாம். ஸோ 1 செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 30 ஃபோட்டோ எடுக்க 30 செகண்ட் எடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு போதும் 30 செகண்ட் தானாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கும். 30 ஃபோட்டோஸ் இது முக்கியமாக இந்த குழந்தைங்களை நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ 30ல் ஒரு 2-3 நல்ல ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். போக்கோ M3 அன்பாக்சிங் வீடியோவில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா இதில் வந்து கால் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்கா இந்த மொபைலில் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் செட்டிங்கில் தனியாக கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் கால் பண்ணி அவங்க அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா அந்த கம்ப்யூட்டர் வசதி வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுடைய கால் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்து சொல்லும். ஸோ அதை நீங்கள் மட்டும் கேட்குறதில்ல, ஆப்போசிட்டில் யார் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் அது வந்து கேட்கும். ஸோ அதனால் ப்ரைவேசி வைஸ் வந்து அது சேஃப் கிடையாது. ஆனால் நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற ஆளுக்கும் தெரியும். அடுத்தது சில பேர் வந்து செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தோம்னா குளோபல் வேரியன்ட். ஸோ அந்த குளோபல் வேரியண்ட்டில் அந்த ஃபீச்சர் வந்து கிடையாது. ஆனால் இந்தியன் வேரியண்ட்டில் செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் எங்கே இருக்குது பார்க்கணும்னா நீங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படி இருக்குல்ல. ஸோ அங்கே நீங்கள் போயிட்டிங்கன்னா கேம் டர்போ, வீடியோ டூல் பாக்ஸ், ஃப்ளோட்டிங் விண்டோ, அதுக்கடுத்து நீங்கள் செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு 4வது ஆப்ஷன் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மொபைலில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கூடவே வீடியோ எப்படி இருந்தது, வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு மொபைலோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா அதுவும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக யூனிவர்சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க மீண்டும் ஒரு நல்ல டாபிக் கூட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வீடியோ பெறுது உங்கள் பிரகாஷ்.